வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீக் இன் 10 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 12. இது தி அக்லிட் கேஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர். இந்த வாரத்தில் நடந்த டாப்பான டெக் நியூஸ் எல்லாம் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். வாங்க டக்கன் பாத். நானே ஆரம்பிச்சேன் மிஸ்டர் ஏ. ஆரம்பிச்சேன் மிஸ்டர் ஏ. ஓகே, இந்த வாரம் சைனால ரியல்மி C11 அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி C3 வரைக்கும் இருந்துச்சா, C4 விட்டுட்டு அப்படியே டேரெக்டா C11 கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே மிஸ்டர்? ஆமா, அந்த நடுவுல 8 நம்பர் எங்கடா தெரியுமா? 8 தான் எங்களுக்கு லக்கியான நம்பர், அதனால அங்க ஆட் பண்ணிட்டோம்னு சொல்றானே. நல்ல 4 ஸ்கிப் பண்ணி 8 நம்பர் ஆட் பண்ணி 11 கண்டாங்க டைரக்டா. ஆமா. ஓகே, இதுல பாத்தீங்கனா வெறும் 2GB 32GB ஒரே வேரியன்ட் தான். ஆனா இந்தியன் விலைக்கு 7500 ரூபாயில இருக்கு. இப்போ இந்த மாதிரி பேசிக் போன்ஸ் விலையே ரொம்ப ஏறிட்டு தான் வந்துட்டு இருக்கு போல. பாக்குறதுக்கு டிசைன் நல்லா இருக்கு. ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட முன்னாடி ஒரு வி நாவச்சோட நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த வாரத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான நியூஸ் என்கிட்ட இருக்கு. என்னன்னா, ரிலையன்ஸ் அவங்களோட ஆனுவல் ஈவெண்ட் அதை நடத்தினாங்க. அதுல வந்து பெரிய பெரிய பயங்கரமான விஷயம் எல்லாம் சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கூகுளோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி $4 billion கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிலையன்ஸோட சேரப்போகுது. அதாவது கிட்டத்தட்ட 37,500 கோடி கூகுள் வந்து ரிலையன்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி அம்பானிங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 5G எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாலே செஞ்சு இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஊர்ல செஞ்ச எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம வேர்ல்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால 5G ஆக்சன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர்லயும் 5G வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஈவெண்ட்ல நடந்ததுலயே முக்கியமான ப்ராடக்டா எனக்கு இது ரொம்ப பட்டுச்சு. என்னன்னா, ஜியோ கிளாசஸ் அப்படின்ட்டு ஒன்று. ஸோ அந்த ஜியோ கிளாசஸ் போட்டு நம்ம வீடியோ கால் அட்டன் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் என்னது ஹாலோகிராஃபிக், இப்போ நம்மளோட ஸ்டூடியோ இல்லைன்னா 3D இமேஜ் வந்து விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம். அப்புறம் மெயினாக என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் எடுக்கும் போது பிரமிட் பத்தி எடுக்கிறாங்க, இல்லைன்னா தாஜ்மஹால் பத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம டேரக்டா அங்கேயே இருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இதோட அப்ளிகேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அதோட ப்ரைஸ் என்ன சொல்லல, பட் ஆனா இந்த ப்ராடக்ட காமிச்சிட்டாங்களா, கூடிய சீக்கிரம் நம்ம ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, நைஸ் நியூஸ். இப்போ நீங்கள் ஜியோவை பற்றி சொன்னீங்க, நான் ஹுவாவேயை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹுவாவேயை US விரட்டிட்டாங்க எப்படியோ ஒரு வழியாக முடிச்சு கட்டிட்டாங்க. அடுத்து UKலையும் வச்சு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, யூஎஸோட டெக்னாலஜி இல்லாததுனால இப்போ UKல ஹுவாவேயை 5G நெட்ஒர்க் டெக்னாலஜி கொடுக்க சொன்னோன்னா அவங்க யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்லாம் அவ்வளோ செக்யூராக இருக்காது, இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதோட ஃபாலோஅப் ஆக்டிவிட்டியாக ஆக்ஷனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மேல் எல்லாம் பேசி இப்போ உடனே ஹுவாவே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் அவுட் பண்ணிடலாம். பட் இப்படி பண்ணால் என்ன சொல்றது, 2027 வருஷத்தோட ஹுவாவே UKல 5G நெட்ஒர்க்ல இல்லாமல் பண்ணிடலாம் மொத்தமாக, அவங்களோட எக்யூப்மெண்ட்டே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாலையும் மிஸ்டர் எம் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் 5G வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் எல்லாமே பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாலையும் ஹுவாவேக்கு வேலை இல்லை. ஸோ அவங்க ரொம்பவே சுருங்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஆமாம், இது ரொம்ப பெரிய அடிதான். ஆமாம். ஓகே, அப்புறம் இந்த வாரத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, ட்விட்டர்ல பெரிய தலைங்க எல்லாத்தோட அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பில் கேட்ஸ், வாரன் பஃபர்ட், அதுக்கப்புறம் அமேசானோட ஓனர் ஜெஃப் பேசாஸ், டெஸ்லாவோட ஓனர் இலான் மஸ்க், இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் இந்த மாதிரி ட்வீட், இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து பெரிய ஆளா இருக்கோம், நீங்க வந்து கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி, நீங்க வந்து $1,000 கொடுங்க, 30 மினிட்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து $2,000 திரும்ப கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இவங்க எல்லாருமே அதாவது இந்த எல்லா பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருந்து வந்த ட்வீட் வந்து ஒரே ஒரு பிட்காயின் அட்ரஸ் தான் இருந்துச்சு. ஸோ மக்களும் நிறைய பேர் அதுல வந்து திரும்ப காசு கிடைக்கும் அப்படின்னு போட்டாங்க. பட் இதெல்லாமே ஹேக்கர்ஸோட வேலை, இது தெரியாம மக்களும் நிறைய பேர் இதாயிட்டாங்க. பட் ஆனால் ட்விட்டர் வந்து பயங்கர ஷாக்ல இருக்காங்க, ஏன்னா எல்லா வெரிஃபைட் அக்கௌண்ட்டுமே இந்த மாதிரி ஹேக் பண்ணி போட்டாங்கன்ட்டு இன்னும் ட்விட்டர் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல, என்னாச்சு எதனால இந்த லீக் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அடுத்து ட்ரம்ப் கூட ஓட்டிட்டு இருந்தாங்க, இவர் அக்கௌண்ட் மட்டும் எப்படி ஹேக் பண்ணாம இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கும் சில பேர் சொல்லியிருந்தாங்க, இங்க பாருங்க ஒரு ட்வீட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே எல்லாம் போட்டிருக்காங்க, கண்டிப்பா யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருந்தாங்க. ஓகே, ஸோ ரியல்மி ஒரு அற்புதமான என்ன சொல்றது பவர் பேங்க் டெக்னாலஜி பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, 10,000 mAh கெப்பாசிட்டி இருக்க பவர் பேங்க் தான். ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 W வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அவங்களோட சூப்பர் ஊக் டெக்னாலஜிலாம் இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி அதே கேபிள் யூஸ் பண்ணால் ஃபோன்ஸையும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது 10,000 mAh வந்து மொத்தமாக சார்ஜ் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour 32 minutes 35 minutes வேணுமோ தான் அது போல.
ஸோ அதுவும் 1.5 மணி நேரத்துலேயே ஆகுதுன்றதும் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ பவர் பேங்க் சார்ஜ் ஆகிறதும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி தான். ஒரே நேரத்தில் யூஎஸ்பி டைப் சி கேபிளும் இருக்குது, பழைய யூஎஸ்பி 2.0 சாரி மைக்ரோ யூஎஸ்பி டைப் போர்ட்டும் இருக்குது. ஓகே மிஸ்டர், ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி லீட் கொடுத்தனால இந்த வாரம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வாரம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா கம்பெனியுமே பிபிகேல இருக்கு, எல்லா கம்பெனியுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐக்யூ வந்து அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கான 120 வாட்ஸ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓப்போ வந்து 4 ஃபாஸ்ட் சார்ஜிங் காமிச்சாங்க. என்னன்னா 125 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் 65 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங், அதுக்கப்புறம் 50 வாட்ஸ் பாக்கெட் டபுள் சார்ஜர், அப்புறம் 110 வாட்ஸ் சார்ஜர், இந்த மாதிரி எல்லாமே காமிச்சாங்க. அதே மாதிரி ஓப்போ கிட்ட வந்து 2800 ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு வேற சொன்னாங்க. அதே மாதிரி ஓப்போட குழந்தையான ரியல்மியும் அவங்களோட 125 வாட் சார்ஜர் வந்து காமிச்சாங்க. இந்த மாதிரி இதெல்லாமே எவ்வளோ 120 மினிட்ஸ்ல 4000 mAh வந்து சார்ஜ் பண்ணிடுவாமா. ஸோ எல்லாமே தாரமாக இருக்கு. ஷாமியும் அவங்க சைட்லேருந்து ஒரு லீக்ல அவங்களோட ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஃபோன் என்னன்னு தெரியல, பட் ஆனால் 120 வாட்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அந்த ஃபோன்ல. ஓகே, வெறும் 20 நிமிஷத்துக்குள்ள இப்ப நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் 4000 mAh பேட்டரினா பெரிய விஷயம் தான். ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் ஏசஸ் 6Z பார்த்தவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே எனேபிள் பண்றதுக்கு அவங்க ஒரு மோட்டரைஸ்ட் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரிவால்விங் கேமரா மாதிரி. அதுலயும் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, பின்னாடி யூஸ் பண்ணுற அதே கேமராவை அப்படியே ஃப்ளிப் பண்ணி முன்னாடியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். ஸோ பெஸ்ட் குவாலிட்டி கேமரா தான் பின்னாடி இருக்கும் வழக்கமாக, இந்த மெயின் சென்சார் அப்புறம் அல்ட்ரா வைட், இது ரெண்டுமே அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுனால என்ன சொல்கிறது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குவாலிட்டி வைஸ். அதேமாரி அது வந்து கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதில் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லி நிறையா சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேமராஸ் இனிமேல் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மக்களுக்கு ஒரு நல்ல நியூஸ், ஏசஸ் 7Z ப்ரோ அப்படின்லாம் ஃபோன் வருதாமா, அதுவும் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மோட்டரைஸ்டு ஃபிளிப் கேமராவோட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர், அதுலேயும் 16 GB வேரியன்ட் வேற வருதுங்கிறாங்க. ஏசஸ் ஃபர்ஸ்ட் டைமா அந்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்பெக்ஸீட்லையும் பயங்கர ஹையா வராங்க. ஓகே, அடுத்து என்னன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல வந்து இப்போ நீங்க வீடியோ கால் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்க ஃபோனோட ஸ்கிரீனை வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா மெசஞ்சரோட வீடியோ காலில் ஸ்க்ரீன் ஷேரும் பண்ணுற ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வந்து கோவாச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், என்னன்னா ஒருத்தங்க லைக் பண்ணி வச்சுக்கிறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வீடியோஸ் கால் பண்ணும்போது அதை ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து உங்களோட ஃபோனோட மொத்த கண்டனமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்கு. கூல், நல்ல ஃபீச்சர் தான், கண்டிப்பாக நமக்குலாம் யூஸ் ஆகும் நிறைய பேர். ஆமாம், என்னோட அடுத்த கடைசி நியூஸ் ஒன் பிளஸ் நாட் அவங்க தான் தொடர்ந்து நியூஸில் இருக்கிறதுக்காக விட்டு விட்டாக செய்தி லீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் டுவல் பஞ்சோலோட வர டிசைன், இந்த டிசைனை வந்து MKBHD கூட பண்ண ஒரு வீடியோ சேட்டில் ஃபோனையே கூட காமிச்சிட்டாங்க ஆன்லைன்லேயே. ஐ மீன் ஃபோன் ரிலீஸ்னால் இன்னும் வேலை மட்டும்தான் இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு, மற்ற எல்லாருமே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி தான். ஸோ இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 765G ஃபோன் ப்ராசர் யூஸ் பண்ணுது, பின்னாடி 4 கேமரா, முன்னாடி 2 கேமரா, அதில் ஒரு கேமரா வந்து அல்ட்ரா வைட் 105 டிகிரி லென்ஸோட கொடுத்துருக்காங்க, 4000 mAh பேட்டரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், ஸ்பேஸ் மட்டும் கரெக்டாக வச்சாங்கன்னா இந்தியாவில் நல்லா போகும், பார்ப்போம் July 21 லான்ச். அதே மாதிரி இதே ஸ்னாப்ட்ராகன் 765 ப்ராசரில் வந்து இன்னொரு ஃபோன் விவோவில் இருந்து லான்ச் பண்ணாங்க, அது என்னன்னா விவோ X50 ப்ரோ. ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, விவோ X50, விவோ X50 ப்ரோ. விவோ X50 வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 வந்துச்சு, அதோட ப்ரைஸ் வந்து 36000. அதே மாதிரி இந்த விவோ X50 ப்ரோ வந்து 50000 இந்த ஃபோனில் லான்ச் ஆயிருக்கு. ஏன் 50000 அப்படின்னு கேட்டால், இதில் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிம்பல் கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் இருக்கிறத விட உங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் இதில் வந்து இன்னும் 3 times ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க, ஆறு மாதிரி இருக்குது இத்தனைக்கு. வீடியோகிராஃபிக் மட்டும் இல்லாமல் நைட் மோடு ஃபோட்டோகிராஃபிக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ விவோ வந்து எப்போவுமே அவங்க வந்து R&D பயங்கரமாக செலவு பண்ணுறாங்கிறது தெரியும். ஏன்னா பாப்அப் கேமரா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அவங்க தான் காமிச்சாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் அவங்க காமிச்சாங்க, இப்போ வந்து கேபிள் கேமரா அவங்க காமிச்சாங்க. ஸோ குட் ஒர்க். ஆமாம், ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயும் அவங்க தான் இன்னோவேஷன் லீடிங்கில் இருக்காங்க எப்போதுமே ஃபாஸ்ட் சார்ஜிங்கில். இந்த வாரம் நியூஸ் எல்லாம்
டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.